ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து அக்கா வந்து இது மாதிரி இந்த வேலைக்கு நான் வந்து கண்டிப்பாக நான் போக போகிறேன் இந்த வருஷமும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நான் சொன்னேன், மாமா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நீ இது பண்ணிட்டேக்கா, அவர் தான் அவனை வந்து வேலைக்கெலாம் போக வேணாம் குழந்தைய பார்த்துக்கிட்டு அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒன்று. இல்லை, நான் குழந்தையெல்லாம் பார்த்துக்கிறது தான் ஓகே தான். இப்போ தான் அவனுக்கு ஓரளவு ஸ்கூல் சேர்க்குற ஒரு இது வந்துருச்சுல்ல, எப்படியும் ஒரு 2 மந்த்தில் வந்து ஸ்கூல் சேர்த்துட்டோன்னா எங்கள் மாமியார் வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால வந்து அவங்க வந்து ஒரு ஈவினிங் வந்துட்டான்னா ஒரு 2 to 3 hours தானே அவங்க பார்த்துக்குவாங்க, அதுக்கப்புறம் நான் வந்து எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னோடனே, சரி புரியுது, இருந்தாலும் வந்து நீ மாமா என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ இது பண்ணுக்கா, அதுக்கப்புறம் வந்து நீ இது பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் வந்து எப்படி என்னன்னு தெரியலல்ல நம்மளுக்கு, அவர் வந்து ஒரு நேரம் நல்லா இருப்பார், ஒரு நேரம் வந்து ஏதாச்சும் ஆஃபீஸில் உள்ளத உங்ககிட்ட தான் வந்து இது பண்ணுவார், நான் அதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது 1 ரூபாயாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் வந்து போய் நம்ம வந்து செலவுக்கு நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்க சூழ்நிலையில் நம்மளால் வந்து இதுக்கு மேலே ஒன்றும் இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தானே இருக்கிறோம் அப்படின்னோடனே, சரி விடு பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் நம்ம வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது, பார்ப்போம். ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சூழ்நிலை இருந்தாலும் வந்து நம்மளுக்கு அதுக்கு மேலே ஒன்றும் இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு இதில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னோடனே, சரி விடுங்க விடுங்க, அதை பற்றி யோசிச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல, எதா இருந்தாலும் நம்ம அந்த சூழ்நிலையை நம்ம வந்து கடந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம், அதை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, எதாக இருந்தாலும் வந்து சமாளிப்போம் அப்படின்னோடனே, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து எதா இருந்தாலும் அம்மா கிட்டலாம் இந்த விஷயத்தை பற்றி எதையும் சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னோடனே, ஏன் அப்படின்னோடனே, இல்லை நான் வந்து அம்மாக்கிட்டலாம் இந்த விஷயத்தை பற்றிலாம் நான் சொல்லலை, சொன்னாலும் அவங்க வந்து அதை கேர் பண்ணுற மாதிரியான ஒரு இது கிடையாது. அவங்களுக்கு என்னென்னா நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையை வந்து அவங்க வந்து மாப்பிள்ளை பக்கம்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னென்னா அப்பா வந்து எப்படி அம்மாவை வந்து வேலைக்கு போகாமல் அம்மாவுக்கு நிறைய திறமைகள் இருந்துச்சு, அவங்கள அப்போயே வந்து ஒரு டைலரிங் சைட்லாம் போக வச்சு நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அம்மானாரம் நல்ல லெவலில் வந்து அவங்களுக்கு பின்னாடி வந்து அம்மாக்கிட்ட வந்து அந்த ப்ளவுஸ் இதெல்லாம் தைக்க கற்றுக்கிட்டவங்களாம் இன்றைக்கி ஓனாக கடை வச்சு எந்த அளவுக்கு வந்து பெரிய இதாகிட்டாங்க. அப்படி இருக்கப்போ அப்பா தான் வந்து வேண்டாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது பிள்ளைங்களை பார்த்துக்க பார்த்துக்கன்னு அம்மா வந்து ஒரு முன்னேற்றமே இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு காரணமே அதன நேரம் அம்மாவும் நல்ல ஒரு ஏர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த நிலமை நமக்கு வந்திருக்காதுல்ல அப்படின்னோடனே, நம்மளை படிக்க வச்சுட்டாங்க இனிமேனாச்சும் நான் போனேன்னா 1 மாதம் வந்து 25,000-30,000 நான் சம்பாதிப்பேன். இப்போ அது எனக்கு நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது, மேரேஜுக்கு முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன், இப்போ வந்து ஏன் இது மாதிரி வந்து அவர் சொல்கிறது அப்பா மாதிரியே தான் இவரும் எனக்கு வந்து இது மாதிரி ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காரு. எனக்கு என்னென்னா போகணும், நம்ம 1 மாதம் 20,000 சம்பாரிச்சோன்னா நம்ம அம்மா அப்பாவுக்கும் ஏதாச்சும் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் என்னோடய தேவைகளும் எல்லாத்துக்குமே இவர் குழந்தைகளுக்கு எது வாங்குறதா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து எனக்குன்னு ஏதோ ட்ரெஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, எது வாங்குறதா இருந்தாலும் சரி, இவர்கிட்ட நான் வந்து எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி இருக்குது, அதை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் இவர். கேட்டால் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் சம்பாதிக்கிறேன்ல அப்புறம் என்னத்துக்கு நீ இது பண்ணுற அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் எங்கள் மாமியார் என்ன ஓரளவு புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியுது இப்போ உள்ள இதுக்கு 2 பேரும் வேலைக்கு பார்த்தால மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஓரளவு நம்ம ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவருக்கு ஓரளவு புரியுது. அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நானும் அதுதான் முயற்சி பண்ணுறேன், பார்ப்போம், கண்டிப்பாக வந்து எதாக இருந்தாலும் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இருப்போம், வேறு வழி கிடையாது, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணி தான் ஆகணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி சரி நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாத, பார்ப்போம் கொஞ்சம் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு, சரி பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் வந்து மனசை வந்து இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்ட்டு சொன்னோன்னே, சரிப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டு தான் புரியுது, அதே நேரத்தில் நம்ம வந்து ஒரு சில விஷயத்த வந்து கொஞ்சம் வந்து நம்ம மனசு இதாக தான் நம்ம இது பண்ணணும் சில விஷயத்த, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம்க்கா, நீ அதை பற்றி மாமாட்ட எதுக்கும் நீ கேட்டுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஓகே ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டேன் மனசுக்கு எது சந்தோஷமாக இருக்குது எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு,
எனக்கு வந்து அக்காவோட நிலமைங்கிறது புரிய ஆரம்பிச்சு. ஏன்னா அக்காவுக்கு வந்து ஒரு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ வந்துருச்சு. ஏன்னா எல்லாத்தையும் வந்து அம்மாட்ட டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால அவளுக்கே இந்த விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிச்சிட்டு, அவளும் இப்போ ஒரு 4 இயர்ஸாக வந்து வேலைக்கு போகாமல் தான் இருந்தா, இப்போ வந்து அவளுக்கு புரிய ஆரம்பிச்சிட்டு அப்படின்ட்டு எனக்குள்ளேயே தோண ஆரம்பிச்சிச்சு. என் ஃப்ரெண்டுக்கிட்டையும் அதை பற்றி ஷேர் பண்ணுறப்போ, உங்கள் அக்கா எடுத்த முடிவு வந்து சரியான முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.